ஆரம்பரே கிராம தஞ்சாலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 10 கிலோ மாங்காய் வாங்கியிருக்கோம். இந்த மாங்காவை தாளிச்சு எப்படி செம்மையா சாப்பிட போறாங்கிறத வீடியோல பார்க்கலாம். வாங்க போலாம். தனி தூக்கிற மாஸ்டர் வந்துட்டு இருக்காரு. நல்லா சவுண்டா சொல்லுங்க. நாங்கள் எல்லாமே இதில் தான் சமைப்போம். இந்த அடுப்பில் தான் சமைப்போம். இது வந்து நாங்கள் குழி மூடிடுவோம். அப்பப்போ சமைக்க முடியாது மூடிடுவோம். இப்போ திருப்பி சமைக்க போகிறதுனால இதை தோண்டிட்டு இருக்காரு பாருங்க. மாங்காலாம் பீஸ் போட போறோம். மத்தியா நீங்களா அறிவீங்களா? இதுக்காக நான் வந்து 6 மாசம் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். இதை போல அறியறதுக்கு பாருங்க எவ்வளவு அழகா அறிஞ்சிருக்கேன். சொன்னா 6 மணி நேரம் கத்து கொடுத்துருப்பேன். போதும் நிறைய போடுறாங்க இவங்க. ஒருத்தன் உசுறு கொடுத்தங்க அறிஞ்சிக்கிட்டு இருக்கான் மாஸ்டர். ஒருத்தன் இங்கே தின்னுட்டு இருக்கேன். நீ மாங்காய் எடுத்து வந்து வாங்கி கொடுத்துட்டு போகலாம். தப்பு இல்லை. எல்லாத்தையும் நடப்பு போல இருக்கு. அவர் ஆகுமாரி என்ன பண்ணுறீங்க? மாங்காடி தான். மாங்காடி சொன்னீங்களா? இருங்க சொன்னீங்களா? பத்தியங்க பத்தி கேட்குங்க. வாங்க அறிஞ்சு காட்டுங்க. விடுங்க. அங்கே பாருங்க ஒருத்தன் தின்னுட்டு இருக்கான். அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சபாய் பக்கத்தில் சபாய். அவர் தீங்க அவர் சாப்பிட்றாரு. அவர் திங்கிறாரு. இப்போ யார் கஷ்டப்பட்டு தெரியுமா மேடம் மாஸ்டர்? நான் 4 வருஷம் அதை ட்ரைனிங் முடிச்சிட்டேன். இப்போ மாங்க முடியாதுன்னு பார்க்குறேன். பாருங்க நீங்கள் அறியதை பாருங்க. 3 மாஸ்டர் உட்காந்துறாங்க. 5 மாங்காவே எப்படி அறியறாங்கன்னு பாருங்க. வீடியோவில் பாருங்க. பாருங்க இங்கே பாருங்க. அதை தம்பி அறியணுமா? பாருங்க எல்லாம் மாங்காலாம். இவர் கோச்சை முடிச்சு 4 வருஷம் ஆகுதா? இங்கே நான் எங்கே போய் சொல்கிறது? நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா? நிறைய மாங்காய் மட்டும் பாருங்கள். இந்த மாங்காய் அறிஞ்ச ஆளை பாருங்கள். இவரையும் பாருங்கள். இந்த மாங்காவையும் பாருங்கள். ரெண்டு பேரும் மேட்சாக இருக்குதா? பாருங்க எப்படி அறியாரு பாருங்க. இது அறியலாம். நான் அறியதை பாருங்க. செம்மையா இருக்கா? ஐயோ
அரியதுல மாங்கா ஃபுல்லா வந்திருக்கு தர்ம வேணும் ஜூனியரா இருந்தாலும் தர்ம இருக்கு பாருங்க தரமனே இல்லங்க தெம்பு இல்லங்க இது பீச்சு சரியில்லை அதனால நான் சாப்பிட போறேன் பாரு இவருக்கு நாங்க மாங்காய் தர போறோம் மாங்காய் தந்தா இவர் வந்து ஒரு சாகசம் பண்றாரு அப்படின்னு சொன்னாரு அது என்ன சாகசம்னு பாக்கலாம் இருங்க பாருங்க பாருங்க எவ்வளவு செம்மையா இருக்கா இன்னொரு மாங்காய் தரா அதுக்கு என்ன சவுண்ட் பாருங்க ஏய் போல சிரிச்சு சிரிச்சு எல்லாம் காலி பண்ணிட்டு வரப்புல இருக்கு அதான் லாஸ்ட் ஃபைனல் இதுக்காக கேட்கக்கூடாதா ஏன் சிரிக்க என்ன சே அவன் சிரிச்சதுக்கு மாங்காய் தந்தீங்கன்னு நான் சிரிச்சதுக்கு மாங்காய் தாங்க மாங்காய் கொட்டை வடை கிடையாது சிரிச்சாரா மாங்காய் கொட்டை வடை கிடையாது சிரிச்சாரா அதனால இவருக்கு மாங்காய் கொடுத்தோமா இவர் சிரிச்சாரா இவருக்கு மாங்காய் இருக்கிறாரு கொட்டை வடை கிடையாதுங்க சிரிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூப்பரா இருக்கு குடுக்கலாம் பழுத்த மாங்காய் வேணுமா ஒண்ணு இல்லங்க கால ஏறி மரத்துல ஏறி மாங்காய் பிச்சான் மாங்காய் பிக்கிறப்ப லைட்டா சட்டை கிஞ்சிச்சு பாருங்க பாருங்க அது கொழுவிய பாருங்க கையெடுங்க கையெடுங்க லைட்டா கிஞ்சிருச்சு அதுக்கு என்னமோ காலில இருந்து கவலையா இருக்கிறாரு ஏதோ புது சட்டை எடுத்த மாதிரி எப்ப இருந்தீங்க அந்த சட்டை கீப் 55 தான் எடுத்தாரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் தான் ஆகுதா ஒரு வருஷம் தான் ஆகுதா ஒரு வருஷம் இல்ல சுத்தமான பொய்ய ராஜராஜ சோழன் இவங்க அப்பாக்கு பரிசா கொடுத்து இவங்க அப்பா கூட பரிசா கொடுத்தாரு மழுப்புறாங்க அவன் தாத்தா அவனுக்கு கொடுக்கறது பார்த்த அவன் பிள்ளைக்கு இவன் அவன் பிள்ளைய குடுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கான் பிஞ்சு விட்டியா பரவாயில்ல விடுங்க விட்டு தண்ணி வச்சு தண்ணி மனம் கஷ்டம் இல்லையா இல்ல இல்ல கொச்சிக்கலையா வேணுமா அப்பதான் அவன் அந்த போய் தெளிச்சினாரு எல்லாத்தையும் இப்ப இதை வச்ச உடனே என்ன நடக்கும்னு பாருங்களா இதுதானா அறியமுல்ல அவனை மூஞ்சின பாத்தீங்களா வெயிட் பண்ணி நின்று நின்றுட்டு இருந்திருக்கான போல இருக்கு உடம்பு சரிங்க அவருக்கு ஒரு மாங்காய் கூட கொடுக்கலாம் அழுகுறாங்க பயமா இருங்க மாங்காய் கொடுங்க அவன் மாங்காய் கொடுத்துருங்க எல்லாம் மயக்க வந்துடும் அவனுக்கு என்ன தூக்கி போட்டா அருமையா அந்த மாங்காய் எனக்கு கிடைச்சிருக்குங்க எடுத்துதான் அந்த மாங்காவா இந்த கல் எங்கே அடிச்சது அமெரிக்காவிலேருந்து ஆர்டர் பண்ணி அடுப்பு கட்டுறதுக்காக நான் வாங்கிட்டு வந்துருக்குறோம் அமேசானில் மட்டும்தான் கல் கிடைக்கும் ஃப்ளிப்கார்ட்லாம் கிடைக்காது அமேசானில் மட்டும்தான் கிடைக்கும் பாருங்க அறிஞ்சாச்சு மாங்காலாம் பீஸ் போட்டு வச்சுருக்கோம் இதை மறுபடியும் அலச போகிறோம் ஒரு பக்கம் போயிட்டு என்ன நல்லா காயணும் கடுவு போடுறேன் என்ன நல்லா காஞ்சிச்சு சுத்தமான கருவேப்பிள்ளை என்ன கருவேப்பிள்ளை இல்ல கருவேப்பிள்ளையா என்னதான் தண்ணி ஊத்து கூடாது கருவேப்பிள்ளை எல்லாம் நல்லா இதை பொறிஞ்சு வந்துருச்சு பாருங்க கலர் பார்த்தா தெரியுது அடுத்து வந்து மாங்காய் போடுறோம் போல ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட இதை போல எண்ணெயிலே வேகணும் வெந்தால் தான் மாங்காய் நல்லாயிருக்கும்
காண்டே பாருங்க அவள ஸ்ட்ராங்கா இருக்கு மாங்கா இப்படி வளர்ந்து நிக்குது பாருங்க நீ மாடு தான் எங்க ஊர்ல காண்டே வந்துடா பா புது காண்டேயா ஆயி புது காண்டேயா இது புது காண்டேயா இங்க பாருங்க இது வந்து புது காண்டேயா பாருங்க கை கட்டி இருக்கு காட்டுக்குள்ள அவர் எடுத்த அந்த கரண்டியே சூப்பர் கரண்டியே அதனால நல்லா கிண்டிட்டோம் அதனால இப்ப வந்து நான் கையாலே கலர்றேன் கையால இத போல குலுக்குனா நல்லா கலர்லாம் நான் நான் மசாலா கொட்டற மாதிரி நான் அந்த குச்சி எல்லாம் ரெக்க நல்லா இருக்கு இந்த இதெல்லாம் வாய் எடுத்து उपड़ेंगे இப்போ நாங்க இத இறக்க போறோம் எங்க போறோன்னு பாக்கறீங்களா எல்லாம் டெஸ்ட்ல ரெடி ஆயிட்டே சாப்பிரிறதுக்கு பக்கத்துல எங்கயாவது வாழை தோப்பு இருக்கான்னு பார்த்தா இல்ல பக்கத்துல நிறைய தேக்கம் இருந்தது அதனால பாரம்பரிய முறையில நம்ம தேக்கம் இல்ல நீ சாட போறோம் தேக்கம் எல்லாம் பச்சச்சே இன்னும் இப்ப அழகா சாப்பிட வேண்டியதுதான் வாங்க சாப்பிடுறது அப்படி பார்க்கலாம் இவருக்கு அடியில இருந்து வேணுமா அவருக்கு அதிகமாயிங்க பசில இருக்காரு மயக்கம் வர மயக்கம் வந்தனும் இவருக்கு வர அதிகமா மாசே விருதுங்க இவர் இன்னைக்கு இதுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஏன் இவருக்கு ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா மாங்காய் அரிஞ்சதுனால இவருக்கு ஸ்பெஷலா தரேன் மாஸ்டர் இல்லைங்க ஓ மாஸ்டருங்கனால ஸ்பெஷலா தரேன் பா பா கம்மியா போடணும் ரெண்டு வந்து வெட்டு மாஸ்டர் இது வெட்டு மாஸ்டர் நல்லா போட்டான் வெறுப்பு அசிங்க வேற லெவல்ல இருக்குங்க சூப்பரா இருக்கு பயத்துக்கு தொட்டு தின்னா அடரடடா இந்த மாங்காய் இன்னைக்கு எதுக்கு செஞ்சோம் அப்படினு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்கூல் ஞாபகம் வந்துட்டு நாங்க இது முன்னாடியே சொல்லிருப்போம் வீடியோ என்ட்ரன்ஸ்ல நாங்க சொல்லிருப்போம் யான் சொல்ல அப்படினா ஒரு சஸ்பென்ஸா இருக்கட்டும் உங்கள ஒரு சஸ்பென்ஸா இருக்கட்டும் அப்படினா நான் சொல்லல இந்த நான் ஸ்கூல் படிக்கிறப்போ அது அனேமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் சாப்பிட்டு பாத்துるீங்க இத போல தான் அரிஞ்சி ஸ்கூல்ல விப்பாங்க தாளிச்சு விப்பாங்க சூப்பரா இருக்கும் அது சாப்பிறப்ப அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு எங்க ஸ்கூல் ஞாபகம் வந்துட்டு அதனால தான் இன்னைக்கு இது பண்ணனும் மாங்க போடணும்னு சொல்லிட்டு நாங்க மாங்க வந்து இத செஞ்சோம் இந்த மாதிரி ஸ்கூல்ல நான் திங்கிறப்ப கணக்க மேடம் இங்க அடிச்சி தான் ஒரு டே நல்லா அடி வந்துச்சு இந்த போல நிறைய சாப்பிட்டு நாங்க உதவி வாங்கிருக்கோம் சார் கிட்ட டீச்சர் கிட்ட நிறைய அடி வாங்கிருக்கோம் குடுக்காம வந்துட்டு ஏ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க